முளைக்கட்டிய தானியங்களின் மருத்துவ பயன்கள். முளைக்கட்டிய தானியங்கள் நல்ல ஆரோக்கிய பலன்களை தருகின்றன எனவும், மனித உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகளையும் ஆன்டிஆக்சிடென்ட்களையும் கொண்டிருப்பதாகவும் முடிவுகள் கூறுகின்றன. தானியங்கள் பயிர் வகைகளை நாம் பெரும்பாலும் சமைத்தே சாப்பிடுகிறோம். அப்படி சாப்பிடாமல் முளைக்கட்டி சாப்பிடுவதால் நிறைய சத்துக்களை பெறலாம். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான வைட்டமின் சி, உயிர் சத்து அதிக அளவில் கிடைக்கும். முளைக்கட்டிய பயிர்கள் தானியங்கள் சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்றது. முளைவிட்ட கொண்டக்கடலையை தினமும் சாப்பிட்டு வந்தால் உடல் பலம் பெறும். இரும்பு, புரதம், சுண்ணாம்புச்சத்து, நார்ச்சத்து மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் கொண்டைக்கடலையில் உள்ளன. சிறுதானியமான கம்பை முளைக்கட்டி சாப்பிட்டால் உடலுக்கு பலம் தரும். சத்து குறைபாடு உள்ளவர்கள் தினமும் கம்பு பயிர் சாப்பிட்டு வந்தால் உடல் உறுதியாகும். இது உடல் சூட்டை குறைக்கும். வயிற்றுப்புண், மலச்சிக்கல் பிரச்சனைகளையும் சரி செய்யும். இதயத்தையும் வலுவாக்கும். நரம்புகளுக்கு புத்துணர்வு தரும். இரத்தத்தை சுத்திகரிக்கும். முளைக்கட்டிய வெந்தயத்தில் வைட்டமின் சி, புரோட்டீன், நியாசின், பொட்டாசியம், இரும்புச்சத்து போன்றவை இருக்கின்றன. வெந்தயத்தில் உள்ள மூலக்கூறுகளால் உடலில் இன்சுலின் சுரப்பு அதிகரிக்கும். அதனால் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. கொலஸ்ட்ரால் சேராமல் பார்த்து கொள்ளும். தொப்பை, உடல் எடை குறைக்க விரும்பியவர்கள் முளைக்கட்டிய வெந்தயத்தை சாப்பிடுவது மிகவும் நல்லது. கொள்ளுப்பயிரை முளைக்கட்டி சாப்பிட்டால் வைட்டமின் ஏ, பி, சி போன்ற சத்துக்கள் கிடைக்கும். இது கொலஸ்ட்ரால், தொப்பை, உடல் பருமன் போன்றவற்றை சரி செய்ய உதவும். நரம்பு எலும்புகளுக்கு ஊட்டமளிக்கும். மூட்டு வலியால் அவதிப்படுபவர்கள் முளைக்கட்டிய கொள்ளுப்பயிரை சாப்பிடுவது நல்லது. உளுந்தை முளைக்கட்டி சாப்பிட்டால் மூட்டு வலியை போக்கும். சர்க்கரை நோயாளிகளும் முளைக்கட்டிய உளுந்தை சாப்பிடுவது மிகவும் நல்லது. தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்யும். முளைக்கட்டிய பச்சை பயிரை சாப்பிட்டால் அதிகம் புரதம், கால்சியம் சத்து கிடைக்கும். இது வளரும் குழந்தைகளுக்கு ஊட்டம் தரும் உணவாகும். அல்சரை குணப்படுத்துவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். நன்றி.